ஏய், எவ்வளோ நேரம்? வா 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 வா, ஓகே அண்ணா. இவ்வளோ கடையில் ஒரே கூட்டமாக ஒழுங்கா ஒழுங்க அமுத்து ஒழுங்க அமுத்து. இல்லைண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சினிமா வசனம் எல்லாம் இல்ல சார். நான் தான் சொன்னல சார், வேதனை சார். காதல் உன் கண்ணை மறைச்சிருச்சு. அம்பிகாவதியும் அமராவதியும் காதலிச்சாங்க, அதுவும் காதல் தான். ரோமியோ ஜூலியட்டும் காதலிச்சாங்க, அதுவும் காதல் தான். எனக்கு இதுல உன் காதல் எந்த ரகம்னு புரியல. ரகத்தை விடு சார், என்னை ஏமாத்தின அவளை எப்படியாவது பழி வாங்கிய தீரணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லு சார். சார் சொல்லு சார். வைத்தியக்கார பழி வாங்க போறான். பழி அந்த பொண்ணை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறேன், அதுக்கு வழி சொல்றேன். அதான் புரியலையே சார். புரியும்படி சொல்றேன். நீ அந்த பொண்ணை லவ் பண்ணீங்கன்னு சொன்ன, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒரு நிமிஷம். வெரி குட். இதான் எதிர்பார்த்தேன். இது ஒண்ணு போதும். பேசாம என் கூட பா, நான் உன் வழியே சொல்றேன். எனக்கு போனா இருந்தா நான் டெல்லிக்கு போயிருக்கேன், வரதுக்கு 2 வீக்ஸ் ஆகும்னு சொல்லு. சரியா? சரிங்க. வாணி. அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? இந்த பெட்டி கொண்டு போய் ஐயா கார்ல வச்சிரு. சரிங்கம்மா. என்னம்மா ராங் நம்பர்னு சொல்லி போனை வச்சுட்டா, நான் போயிடுவேன்னு நினைச்சிட்டியா? இது அடிபட்ட புலி, அவ்வளோ சீக்கிரம் அடங்காது. இப்போ எதுக்குடா ஃபோன் பண்ண? அப்படி கேளு சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸா சுத்திக்கிட்டு இருக்கும் போது ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தன் போட்டோ எடுத்தானே, தெரியுமா? தெரியும். அது இப்ப என்கிட்டதான் இருக்கு. அதுக்கு என்ன போ? என்ன தங்க இவ்வளவு அலட்சியமா சொல்ற? அந்த போட்டோ தான் உன் புருஷனுக்கு அனுப்பி வைக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? உன் புருஷனுக்கு இந்த போட்டோவை அனுப்பி வைக்க போறேன்னு சொல்றேன். இந்த பெட்டியை என் கார்ல வச்சிரு. சரிங்கய்யா. ராஜா, இதென்ன விபரீத விளையாட்டு? சச்சச்சச்சே, விபரீத விளையாட்டு இல்லம்மா, விதி செய்யற வித்தியாசமான விளையாட்டு. அடச்சி வாய மூடு. உனதான் வீட்டுக்கு வரக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல. வாஸ்தவம்னா உனக்கு ஃபோன் செய்யக்கூடாதான், ஆனா எனக்கு அவசரமா பணம் தேவை. பணமா? ஏங்கிட்டயா? மரியாதையா ஃபோனை விட முண்டோம். செல்லம், நீ என்ன வேணாலும் பேசிக்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உன்னால பணம் தர முடியுமா முடியாதா? தர முடியாது. இப்ப என்ன செய்ய போற? நான் என்ன பண்ண போறேன், நம்ம ரெண்டு பேரும் எடுத்த போட்டோவை உன் புருஷனுக்கு அனுப்ப போறேன். அத பார்த்த உன் புருஷன் சந்தோஷமா பட போறாரு. அப்புறம் உன் வாழ்க்கைய நினைச்சு பாரு. ஹலோ, என்னதான் என்ன? பெருசாலாம் ஒண்ணு இல்ல, ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். ஒரு சின்னதா ஒரு வீடு வாங்கிட்டு அப்படியே செட்டில் ஆயிருவேன். என்ன என்ன பிளாக்மெயில் பண்றியா? என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி கை கழுவி விட்டுட்டு போன ராஸ்கல் தானே நீ? என்ன மிரட்டி பாக்குறியா? இது என்னடா வம்பா போச்சு?
நீங்க பெரிய பணக்காரனோட மனைவி. பணத்தால சட்டமும் வளையும். நான் சாதாரண ஏழை, உங்களை போய் மிரட்டுறதா? சாச்சா சாச்சா, நான் ரொம்ப சாதமா, எப்பவும் உண்மையதான் பேசுவேன். நான் இந்த போனை வச்சுட்டு நம்ம போட்டோவை எடுத்து இமெயில உன் புருஷனுக்கு சென்ட் பண்ணிட்டேன்னா. போதும், நிறுத்து. உனக்கு பணம் தானே வேணும்? இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு போட்டோ எடுத்துட்டு என் வீட்டுக்கு வா. படத்தோட வரன்னு போனியப்பா, போடமாயிட்டியே. ஓகே, இந்த பொறுப்பை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்ட. அந்த பணம் என் கைக்கு வந்ததும் உனக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை நான் செய்யறேன், நான் செய்யறேன். மணி 8 ஆச்சு. அண்ணா, டிபன் வேணும்? அண்ணா வேண்டாம். ஓகேண்ணா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. சரிங்கண்ணா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிடும். போயிட்டு வர. எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வரப்போது. அந்த பணத்தை வச்சு என்ன செய்யறது? உத்தரவின்றி உள்ளே வா, உன்னிடம் காதல் கொண்டேன் வா. உத்தரவின்றி உள்ளே வா, உன்னிடம் காதல் கொண்டேன் வா. உன்னிடம் காதல் கொண்டேன் வா. मस्काना प्यारू मेरा दीवाना, भूल गए हमसे ना हो जाए. रूप तेरा मस्काना प्यारू मेरा दीवाना, भूल गए हमसे ना हो जाए.